dada. Nalan yung madyan to ko tapodo ba? கெனிச்சி ரொம்ப நல்ல பையன் இல்ல மாமம்பே? ஆமா, தேங்க்யூ சோ மச் கெனிச்சி. மாமம்பே, இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் நீ வெளிய கார்டன்ல இருக்கிற மரத்துல படுத்துக்கோ, நாளைக்கு பாத்துக்கலாம். அப்படியா, சரி ஓகே பாஸ். நல்ல வேளை நம்ம வீட்டுக்கு திருட வந்த திருடன ஒரு வழியா புடிச்சாச்சு. தெரியாம இருந்திருந்தா என்ன ஆகுறது? அப்பா அம்மா, நம்ம வீட்டுல திருட்டு எதுவும் நடக்காதபடி தடுத்தது இந்த மோமோன் பே தான்ப்பா. மோமோன் பே? இவ சிஷிமாரு கூட ஒன்னா கிளாஸ்ல படிச்சா. அம்மா, கொஞ்ச நாளைக்கு இவ நம்ம கூட இருக்கலாமா? நிச்சயமா, எப்படி வேணாம் சொல்லுவோம் கேனிச்சி. இன்னைக்கு இவளாலதான் திருட நம்ம வீட்டுல திருடுறத தடுத்து இருக்கு, தாராளமா இருக்கட்டும். இனிமே நீ உங்க வீடு நினைச்சுக்கோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தேங்க்யூ. மொமம்பே, என்ன இப்ப உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல? ஆமா, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. திருட நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்கான்னு அவனை பிடிக்காம கொட்ட விட்டு நல்லா தூங்குனாகுண்டா. ஒண்ணு தூங்க போட்டு கொடுத்துட்டான். தூங்கிட்டு வரேன் அப்படி. முதல்ல எழுந்துரு. அட்டோரி அட்டோரி, நீயா சிஷி மாரு? காலையில ட்ரைனிங் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் ரெடி ஆகலையா? என்ன சாம்பல் நேரத்துக்கு இந்த கேப்பா? இருங்க, நான் இப்ப ரெடி ஆயிட்டு பண்றேன். மும்பை போய் பாத்து கத்துக்கோங்க எப்படி பண்றானு. அவனுக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டா, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கா. உண்மையிலேயே அவன் சூப்பரா பண்றான். இல்ல இல்ல, நீங்க ஸ்கூல் இருக்கும் போது நானும் லேட்டா தான் எழுந்திருப்பேன். ஸ்கூலுக்கும் லேட்டா தான் போவேன், ஏன்னா தூங்குறதுக்கு லேட் ஆகும். ஆமா ஆமா, எப்பவுமே ஸ்கூலுக்கு லேட்டா வருவா, வண்டி என்ன வேற போட்டு கொடுத்துடுமா. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ஹெல்த்தியா இருக்க முடியாதுன்னு. அதனாலதான் சீக்கிரமா எழுந்திருக்க பழகிட்டேன். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நீ அத தப்புன்னு தெரிஞ்சுகிட்ட அத மாத்திக்கிட்ட, அது உண்மையிலேயே ரொம்ப முக்கியம். நான் தான் சொன்னேன் உண்மையிலே சூப்பர் தானே சிச்சி மாறு. ஆமா சூப்பர் தான். மொமம்பே, என்ன ஆச்சு இப்ப? எதுக்காக நீ வீட சுத்தம் பண்ற? எல்லாரும் எனக்காக இவ்ளோ பண்ணும்போது நானும் சின்ன சின்ன வேலைகளை பண்ணனா இல்லையா? கார்டன கூட நான் கிளீன் பண்ணிட்டேன். உண்மையிலேயே நீங்க அசத்திட்டு இருக்க மொமம்பே, வெரி குட். வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டா அம்மா வந்து திட்டமாட்டாங்கல்ல ஆட்டோரி? அச்சோ, இப்ப நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டேனா? அடடா, என்ன கண்ணாடி இப்படி வைர மாதிரி மினுமினுக்குது. இன்னைக்கு வீட மொமம்பே தான் சுத்தம் பண்ணா. அடடா மொமம்பே, தேங்க்யூ சோ மச். நீ எவ்வளவு அழகா வேலை பாத்திருக்க. அம்மா நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹட்டோரி, நீ எனக்கு ஒரு வேலை பண்றியா? கெனிச்சி அவனோட லஞ்ச் பாக்ஸ் வீட்லயே மறந்து வச்சுட்டானே, பிளீஸ் அவனுக்கு கொண்டு போய் இதை கொடுத்துட்டு வந்துறியா? ஆ கண்டிப்பா அம்மா, நான் கெனிச்சிக்கு உடனே ஸ்கூலுக்கு போய் இந்த லஞ்ச கொடுத்துட்டு வரேன். இதெல்லாம் கேக்கணுமா? ஹட்டோரி சார், நான் வேணா இந்த லஞ்ச் பாக்ஸ கொடுத்துட்டு வரட்டுமா? என்ன, நீ போக போறியா? லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போய் கொடுத்து வேகமா திரும்பி வந்துடுவேன்.
உண்மையிலே வீட்டுல எல்லாரும் மொமம்பைய பத்தியே பேச்சுக்கிட்டு இருக்காங்க, மறந்துட்டாங்க. என்ன மொமம்பை என் வீட்டுல போட்டு தூங்கிட்டு இருக்கா? என்னடா உச்சியாடி, என்னோட வீடுடா? இன்னைக்கு நீ வேற எங்கேயாவது போய் தூங்கு சிஷிமாரு. அவ காலையில இருந்து நிறைய வேலை பண்ணிட்டா, அதான் டயர்டா இருப்பான்னு நினைக்கிறேன். வீட்டுல தங்கிருக்கு விட்டுற கேக்க நல்லதா இருக்கு. நான் எங்க போய் தூங்குவேன்? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையாப்பா? இல்ல அட்டோரி, எனக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது, அதுல டயர்டாகி மறந்து போய் சாவி ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அதனாலதான் இந்த வழியா போலான்னு வந்தேன். சைலண்டா உள்ள போக ட்ரை பண்ண, அதுக்குள்ள சிஷிமாரு வந்து இப்படி. சிஷிமாரு உங்களை திருடன்னு தப்ப நினைச்சிட்டான். உனக்கு அப்பாவுக்கும் திருடனுக்கும் வித்தியாசமே தெரியாதா சிஷிமாரு? என்ன பண்ற நீ? மன்னிச்சோ. என்னென்ன பொருள் வாங்கிட்டு வரணும் ஞாபகம் இருக்குல்ல ஹட்டோரி? எல்லாத்தையும் வாங்கிடுறமா. உனக்கு ஓகேன்னா மார்க்கெட்டுக்கு நான் போயிட்டு போட்டேன்ப்பா. என்ன சொல்ற? நேற்று நான் உண்மையில பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. இப்ப நான் கடைக்கு போயிட்டு வந்து நான் உண்மையில நல்ல நிஞ்சா டாகிங்கிறத நிரூபிக்கணும். நீயே போய் வாங்கிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா சிஷிமாரு. எந்த தப்பும் நடக்க கூடாது. தேங்க்யூ அட்டோரி. சிஷிமாரு வீட்டுக்கு போனதும் முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணணும், அதுக்கப்புறம் துணி அட்டை வச்சு காயப்படணும். சிஷிமாரு மாமாம்பே, நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். என்னோட எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன். தெரியா, நான் சொல்றது இப்ப கொஞ்சம் கேளு சிஷிமாரு, அப்புறமா கோவப்படு. சரி, கேக்குற சொல்றது சொல்லி. எங்க பெரு உனக்கு ஹெல்ப் பண்றதுனால எனக்கு எந்த நல்ல பெரு வேண்டாம். நச்சமா எனக்கு ஹெல்ப் பண்ணும் நினைக்கிறியா? எனக்கு தெரியும், நான் இங்க வந்ததுனால யாரும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. நீ வழக்கம் போல ரொம்ப நல்லவனாவே இருக்கிட்ட, அதனாலதான் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்ட. சிஷிமாரு இதை இதை இன்னொன்ன பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. உன்ன மாதிரி ஒரு நல்லவளை பார்க்க முடியாது. சாரி, அதுங்க நிறைய இருக்கீங்க, மோத முடியல. இப்ப நான் என்ன பண்ணுபே, என்ன பண்ணுபே? சரி விடு, நடந்தது நடந்துருச்சு. அப்படிலாம் ஈச்சா ஊட்ட முடியாது மொமம்பே. என்ன முடிவுகளை குறைச்சிட்டு நீ பார்க்க முடியுமா? ஆனா நீ வெயிட்டு, நான் குட்டியா இருக்கேன். முயற்சி பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்ல. நீ முயற்சி பண்ணு, பார்த்துக்கலாம். சரி, முயற்சி பண்றேன். போராடுறவன்
இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே நல்ல நண்பர்கள். பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய நாள் கழிச்சு உங்களோட பழைய நண்பர்களை சந்திக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம சிஷிமாரு இன்னைக்கு நிறைய கத்துக்கிட்டான். நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம். இந்த சிபலிங்கால ஒரே பிரச்சனை தான். டேங் டேங் நீ வச்சதால இன்னும் அழகா இருக்கு. இந்த பொண்ணுங்க ஸ்டார் ஃபிஷ் கூட தலையில வைப்பாங்களா என்ன? அவன் திடீர்னு என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டாப்பா. நாள் முழுக்க என்கிட்ட பேசவே இல்ல தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்றோன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஸ்டார் பிஷ் எடுத்து தலையில வச்சுட்டு சுற்றாய்க்குமேக்கோ. ஜெனிக்கு அது ஸ்டார் பிஷ் ஆகாத அந்த சீப்லக்க ஹேட்டில் பண்ணாக்கோ. ஸ்டார் சரியா சொன்ன. சாக்லேப்பு பார்த்து நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டே. அடனாடா யுமிக்கமா கோபப்பட்டாலாப்பா. நான் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ண? என்னடா கெடுச்சி யுமிக்க கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டியே. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்ல போறேன். ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சேரணுங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப அருமையானது. இது ஒரு குட் லக் சாம். முதல்ல நீங்க எடுத்துக்க வேண்டியது இங்கு தீந்து போன ஒரு பென். அப்புறம் இன்னொரு கையில நீங்க அந்த பெண்ணை வச்சு ஒரு ஹார்ட் மாதிரி வரையணும். அப்புறம் நீங்க எந்த ஃப்ரெண்ட நீங்க பேட்ச் அப் பண்ணணும் நினைக்கிறீங்களோ உங்க பேர் அதுக்குள்ள எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்க உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு சீக்கிரமா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. சூப்பர். இதுலயும் இங்க இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இதுக்கப்புறம் யூமிக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிடுவா. என்னப்பா இது இப்படி ஆயிடுச்சு? என்னாச்சு கெனிச்சு? ஏன் இப்ப இப்படி கத்துற? பிரச்சனை என்னன்னு சொல்லு. தயவு செஞ்சு இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காத. என் கைய கொஞ்சம் பாரு. என்னடா சோப்பு லாட்டின்ல போட்டிருக்கு? நான் சோப்பு போட்டு நல்லா கழுவி பார்த்தேன். அப்ப கூட இது போகல. யாராவது பார்த்தா எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என் ரூம்ல இருந்து பிரஷ் எடுத்தீங்களா? அந்த பெயிண்ட் பிரஷ் நம்ம ஈகா குரூப்காக ஸ்பெஷலா தயார் பண்ணது. அதுல ஒரு ஸ்பெஷல் இங்கா போட்டிருக்காங்க. என்னது ஸ்பெஷல் இங்கா? அந்த இங்க்ல எழுதணும்னா ஃபர்ஸ்ட் எதுவுமே கணக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது முக்கியமான மெசேஜ் நம்ம அனுப்பணும்னா இந்த பிரஷ்ல தான் எழுதுவோம். ஏன்னா அப்பதானே நம்ம எதிரிங்களுக்கு அது தெரியாது. அப்படியா விஷயம்? கவலைப்படாத. ஒரே நாள் தான் இந்த இங்க் உன்னோட கையில தெரியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது மறைஞ்சு போயிடும். அது சரி. ஈஸியா அழிக்க முடியாது. அதனால நீ பொறுமையா காத்திருக்கணும் கெனிச்சி. ஒரே ஒரு நாள் தானே? ஒரு நாள் தானே? கண்டிப்பா நான் சமாளிப்பேன். அத பத்தி கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்குவேன். அதுவும் இல்லாம ஹட்டோரி இது ஒரு நாள் தான் இருக்கும்னு சொல்லிருக்கால. அது வரைக்கும் என் உள்ளங்கைய யோர்கிட்டயே காட்ட மாட்டேன். எப்படியாவது யூமிக்கோவை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட மாத்தி காட்டுறேன். சரி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. என் கைய நான் பத்திரமா பாத்துக்கணும்ல. பாய் பாய். Oh, my God.
மாதிரியேதான் இருக்கணும் கெனிச்சி. குட் மார்னிங் கெனிச்சி. குட் மார்னிங். குட் மார்னிங் கெனிச்சி. குட் மார்னிங். என்ன அவன் கைய மூடியே வச்சிருக்கான்? கடைசியில தப்பிச்சுட்ட. மறுபடியும்யூமிக்கோச்சுக்கிட்டா இந்த இங்க வர சீக்கிரமா அழிய மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? கைய தூக்காம அமைதியா உட்காந்துட்டு இருக்கேன். மேல தூக்கு கிணச்சி மூடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மத்தவங்கள மாதிரி நீயும் கைய விரிச்சு காட்டுப்பா. சரி ஓகே சார். ரெண்டு கையையும் இப்படி மறைச்சு வைக்கிறது முடியாத காரியம். சாப்பிடுறது கூட வேண்டாம், நல்லபடியா வீட்டுக்கு போனா போதும். இது எதுக்காக? உனக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த எடுத்துக்கோ. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா மறுபடியும் ஆரம்பிக்கலாம். நிஜமாவ சொல்றேன், நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்கிறேன் யுமிகா. என்ன கொடுமடா இது! என்ன ஆனாலும் சரி, யுமிகோவ நான் கோவப்படுத்த கூடாது. செம்ம ஐடியா. இன்னைக்கு நாம டாஜ்பால் கேம் விளையாடலாம்ப்பா. ஓகே, நாம தான் ஜெயிக்கிறோம். யாரும் என்னத்தோ கிடைக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் குரூப் அடுத்து நீங்க தான். ஒரு லாஸ்ட் பீரியட் வந்துடுச்சு, இது மட்டும் முடிஞ்சது நேர வீட்டுக்கு தான். வேணும்னே முந்திரி கொட்ட மாதிரி போய் அவுட் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் வெளியே விட்டுடுவாங்க. போடு போடு, இங்க போடு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் மட்டும் மிச்சம் இருக்கீங்களா? ரெண்டு பேரும் நல்லா விளையாடுறீங்க, ஒருத்தர் ஒருத்தர் காப்பாத்திக்கங்க. இன்னைக்கு இந்த மேட்ச்ல நீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சு காட்டணும். நல்லா விளையாடி ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுறேன், ஆனா என்ன பண்றது, என் உள்ளங்களை காட்ட முடியாது. என்னடா இது, போக போக ஒவ்வொன்னா முளைச்சுக்கிட்டே வருது. இதுக்காக உடம்பு பூராவா நீங்க எழுதுவீங்க சொல்லுங்க. இது பெரிய பிரச்சனை ஆச்சே சிஞ்சோ சிஷிமாரு. இந்த தடவனை தப்பிக்கவே முடியாதுடா கெனிச்சி. இந்த கேம்ல நான் தான் வின்னர், நீ தான் லூசர். ஏய், இன்னும் எங்கெங்கெல்லாம் வரப்போகுதோ. இதுக்கப்புறம் என்னால எதையும் மறைக்க முடியாது. டிங் 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 டிங். இந்த ஷாட்ல நீ தப்பிக்க மாட்டே கெனிச்சி. டிங் டிங்
இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுட்டோம்னா குட் லக் சாமோட சீக்ரெட் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். ஷேடோவா மாற நிஞ்சா டெக்னிக் டிங் டிங். இத்தனையே நான் எப்படி மறக்க போறேனோ. கெனிச்சி நான் தான் ஹட்டோரி, உன் பின்னாடி இருக்கேன். ஹட்டோரி வந்துட்டியா? நீ கவலைப்படாத, உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரியே செய் போதும். எல்லாத்தையும் மறைய வைக்கிற நிஞ்சா டெக்னிக்கா நான் யூஸ் பண்றேன். மந்திர எழுத்த மறைக்கிற நிஞ்சா டெக்னிக் டிங் டிங். அது மறைஞ்சிடுச்சு. இது என்னோட சூப்பர் ஷாட். ஹரே! கைக்கு கொஞ்சம் மேல காட்டி கிழிச்சி டிங் டிங். தேங்க்யூ ஹட்டோரி. யூஆர் வெல்கம். சரி நான் இப்ப கிளம்புறேன், கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கேனுச்சி. அச்சோ, ஏ இப்படி நடக்குது? டிங் டிங். இது நல்ல த்ரோ யுமிகோ. கிமமாக்கி நீ அவுட் ஆயிட்ட. சண்ட போட்டுங்க ஒன்னா சேர, குட் லக் சாம். ஆனா கெனிச்சி, நீ அத இன்கில்லாத பெண்ண வச்சு எழுதுனா தெரியுமா? நேத்து நான் கூட எழுதின, நாம ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு எழுதின. யுமிகோ, ஒரு வழியா குட் லக் சாம் அதோட வேலையை காட்டிடுச்சு. அதனால கெனிச்சியும் யுமிகோவும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. டேங் டேங். Goodbye, Kenichi. Ding, ding. அப்பா, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் எமிலி கிட்ட இருந்து பிரியற நேரம் வந்துச்சு. எமிலிக்கு வர வழியே இல்ல. எமிலி பிரிஞ்சு போக வேண்டிய நேரம் தான் அது, போய்தான் ஆகணும். ஷார்ட்டு கைய மட்டும் தான் தூக்கி காமிச்சான். கண்ணோட கண் பார்த்தேன், ரெண்டு பேரும் கண்ணாலேயே பாய் சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு நினைச்ச புரியுதா? நான் ஃபீல் பண்ற விஷயம் எமிலிக்கு தெரியக்கூடாதுன்னு ஷார்ட்டே சிரிச்சுக்கிட்டே டாட்டா சொல்றதுக்கு முயற்சி பண்ணனா. அப்பதான் அவன் கண்ணுல இருந்து லைட்டா தண்ணி வந்துச்சு. அப்படின்னு எப்படி தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க? எமிலி எப்படி கண்டுபிடிச்சா சொல்லுமா? அவங்க முகத்தையும் கண்ணுல வர தண்ணியும் வச்சு நம்ம சொல்லல, அவங்க குட்பை சொல்ல போறாங்க. ரொம்ப சரியா சொன்னமா நீ. ஓகே பசங்களா, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சது கிளம்புங்க. நீ உண்மையிலே சூப்பர் யுமிகா. இன்னைக்கு எனக்கு பார்க்க எமோஷனல் என்னன்னு தெரியல போல இருக்கு. உன் வேலையை மட்டும் பாரு கெம்மாக்கி. கண்டிப்பா உங்களால பெரிய பிரச்சனை உண்டாகுது. ஆனா யாருன்னு தெரியல, காணாம போயிட்டாரு. அப்பா நீங்களா? என்னோட டெக்னிக் நீ ஃபாலோ பண்றியா? அப்படி சீக்கிரத்துல பெரிய ஆள் ஆயிடுவா ஹட்டோரி. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹட்டோரி கண்ணா, எப்படி இருக்க? அம்மா, நீங்களும் வந்திருக்கீங்களா? அம்மாவை பார்த்தது ஷாக் ஆயிட்டியா ஹட்டோரி? எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வாங்க. வெல்கம் வெல்கம். இந்தாங்க, முதல்ல ரெண்டு பேரும் டீ குடிங்க. தேங்க்யூ சோ மச். ஹட்டோரிய நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்தாங்க கிராமத்துல இருந்து கொண்டு வந்தோம். ஐயோ, இதெல்லாம் நீங்க எதுக்காக கொண்டு வந்தீங்க? ஹட்டோரியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுன்னு நம்புறேன். ஐயோ இல்ல இல்ல, ஹட்டோரி எப்பவும் வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுவான். கடைக்கு போற வேலை எல்லாத்தையும் செஞ்சு துள்ளி குதிச்சு போய் பார்த்து முடிச்சிருவான். இவங்களால எனக்கு என்ன சிரமம் இருக்கு? ரொம்ப நல்ல பசங்க. கேக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம என் பையன் கெனிச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான். வீட்லயே ஒரு டீமா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி. திடீர்னு சொல்லாம வந்ததுக்கு மன்னிச்சிருக்க. ஆனா எங்க பையன் ஹட்டோரியை எங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போகத்தான் நாங்க வந்திருக்கோம். என்ன சொன்னீங்க? நம்ம கிராமத்துல இருக்கிற பசங்களுக்கு நீதாப்பா எல்லா டெக்னிக்கையும் சொல்லிக் கொடுக்கணும், அதுக்காக தான் இங்க வந்தோம். நம்ம கிராமத்துல நெஞ்சா டெக்னிக்க சொல்லிக் கொடுக்கற ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க, நீ தாங்க வரணும் ஹட்டோரி. இதுக்காக தான் நீங்க என்ன திரும்ப கிராமத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? கண்ணா, இப்ப நான் மலைகளுக்குள்ள போய் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வை, நாம நாளைக்கு கிளம்புறோம். எனக்கு நாளைக்கே நம்ம கிளம்பிடுமா? இவ்வளவு சீக்கிரத்துல எதுக்காக? நாங்க வந்துட்டோம். நீங்க சொன்ன எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டோம்மா. உங்களை பாட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்களும் நல்ல டெக்னிக்க கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கத்துக்கிட்டோம். சிஞ்சோ சிஷிமாரு, தேங்க்யூ சோ மச்.
உன்னை பத்தி மட்டும் நீ யோசிக்காத. நாளைக்கு நம்ம இங்க இருந்து கிளம்புறோம், இதுதான் முடிவு. நாளைக்கு கிளம்புறாங்களா? முடியாது. நம்ம ஈகா இனத்துக்கு சேர்ந்த நிஞ்சாஸ். கெனிச்சோட உலகமும் நம்ம உலகமும் வேற வேற. அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதனால ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம பிரிஞ்சாகணும். உங்களை பத்தி எனக்கு தெரியும். அதனால நீங்க அங்க வந்து அழக்கூடாதுன்னு தான் உங்களை தனியா கூப்பிட்டு வச்சு சொல்றேன். சந்தோஷமா குட் பை சொல்லிட்டு வாங்க. எனக்கு ஒண்ணுல நல்லா இருக்க. இன்னைக்கு கிளாஸ்ல சார் நடத்துற லெசன் மாதிரி என் நிலைமை ஆயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு குட் பை சொல்ல போறேன். ஐடியா, நாம இவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கலாமா? யூமிக்கோ, நீயும் அதுல ஜாயின் பண்ணிக்கிறியா? கண்டிப்பா. ஆனா கடைசி நாள் உங்க எல்லாருக்கூடயும் நானும் பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கு எந்த ஆட்சேபமே இல்லையே? இல்ல, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கண்டிப்பா வந்துடு. எனக்கு தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே குட் பை சொல்றது எனக்கு தெரியாதுதான். ஆட்டோரி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் எப்படி சிரிப்பேன் நினைக்கிறேன். கண்ணீரை மறைக்கிற நிஞ்சா டெக்னிக் ஏதாவது உனக்கு தெரிஞ்சா பிளீஸ் அதை என் மேல அப்ளை பண்ணி காட்டி கேவமாகி. ஓகே, எப்பவுமே நிஞ்சா டெக்னிக். கெனிச்சி இன்னும் வீட்டுக்கு வரலையே. இந்நேரத்துக்கு அவன் வந்திருக்கணும். நான் வந்துட்டேன். ஹாய் கெனிச்சி, வந்துட்டான். கெனிச்சி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கெனிச்சி, நான் பேசுறது கேளு. கெனிச்சி, என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க? ஹட்டோரி திரும்பி போறதுனால சீக்கிரம் வந்துட்டீங்களா? நீங்க தான் ஹட்டோரியோட அப்பா அம்மாவா? உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் கெனிச்சி. என் பையனுக்கு ஃப்ரெண்டா இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் பா. இல்ல இல்ல, நானும் அவனும் அண்ணன் தம்பி மாதிரி இல்ல ஹட்டோரி. வாங்க, ஃபேர்வெல் பார்ட்டி கொண்டாடலாம். அப்பா, உங்களோட ஃபேவரட் பெலி டான்ஸ் ஆடி காட்டுறீங்களாப்பா? நானும் அதை பாக்கறேன். இந்த ஆல்பத்தை தூக்கி ஓரமா வை. இப்ப என்ஜாய் பண்ற டைம், வாப்பா என்ஜாய் பண்ணுங்க. அப்பா டான்ஸ்ல இருந்து இப்ப ஆரம்பிக்கலாமா? நானும் உங்களுக்கு சிலதை செஞ்சு கட்ட விரும்புறேன். நெஞ்ச டெக்னிக்கை யூஸ் பண்ணி சுத்தி கட்டுற பாருங்க. பிளேட்டை விட நீங்க தான் வேகமா சுத்துறீங்க. சூப்பரா இருக்கு. சூப்பர்.
வெரி குட். என்ன செஞ்சோ அமைதியா உட்கார்ந்துட்ட, மறுபடியும் ஆல்பம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு இது என்னன்னு ஞாபகம் வருது. இதெல்லாம் நம்ம ட்ரிப் ஆனப்ப எட்ட போட்டோஸ்ல சூப்பர் போட்டோஸ் எல்லாம் எப்பவும் மறக்கவே முடியாது. சந்தோஷமான நாட்கள். இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கோங்க. இப்போ இது பார்ட்டி என்ஜாய் பண்ற டைம். கொஞ்சம் கூட மட்டமாவே இல்லல்ல. உனக்கு சந்தோஷமா செச்சுட்டு ஆடிட்டே இருக்கணும்ல. சரியா சொன்ன. என்ன கேட்ட பெரியறதுக்கு முன்னாடி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவ. நான் சொல்றது சரிதானே? ஹட்டோரி சிரிச்சுக்கிட்டே குட் பை சொல்லணும்னு நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த? எனச்சு ஏன் இப்படி பண்ற? கண்டிப்பா கெமுமாக்கிதான் ஏதாவது பண்ணிருப்பான். சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நிஞ்சா டெக்னிக். அதனாலதான் நான் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு குட் பை சொல்றேன். வாங்க நீங்களும் சிரிங்க, நல்லா சிரிங்க. ஹட்டோரி ஷின்சோ சிஷிமாரு, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஞாபகத்துல வச்சுக்குவீங்களா? நீங்க எல்லாரும் எப்படி இங்க வந்தீங்க? நடக்குது நான் தயாரா இருக்கேன்ப்பா, நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க எனக்கு என்ன கத்து கொடுத்தீங்களோ நான் அதே தான் இப்ப யூஸ் பண்றேன். கொஞ்சமா புரிய மாட்டேங்குது. முடிக்கிற வரைக்கும் என்ன சொன்னாலும் எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மறுபடியும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இருக்க போறோம். எனக்கு சந்தோஷம்.